எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். அந்த மேலே இருக்கிற ரிங்கை இந்த ஸ்ப்ரிங்கை இழுத்து இப்படி வச்சுக்கணும். அடுத்து இந்த இதை எடுத்து இந்த லாக்கு இப்படி வந்து இதில் போட்டு விட்டுறணும். இந்த லாக்கை போட்டு விட்டு சுயோ ஹே ஓடுது 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 நார்மல் தூண்டி நார்மல் ஹே மாட்டிக்கிச்சு 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 வணக்கம் பல்ல. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா, என் கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக் தூண்டில் தாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த தூண்டிலில் வந்து முள்ளை கோத்து விட்டு இறைய போட்டு அப்படி தூக்கி போட்டாலே போதும், தானாகவே மீனை பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதான். இது எங்கே பார்த்தீங்கன்னா, இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தா இது உள்ளே என்னென்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி வாங்க வாங்க நம்மளோட கொட்டாய்க்கு போயிடுவோம் வாங்க. ஏதோ ஒரு தாத்தா மீன் பிடிக்கிறதுக்கு போட்டு வச்சிருக்க கொட்டாய் போல இருக்குது. இது உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதாங்க அந்த ஆட்டோமேட்டிக் தூண்டிலே. இந்த தூண்டிலில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா தக்க இருக்குது. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதுமாரி ஒரு ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து ட்ராப்பு. நம்ம வந்து இதில் வந்து முள்ளை கட்டி விட்டு கீழே தொங்க விட்டுறோம் தீனியோட. அந்த தீனியை பிடிச்சி மீன் இழுக்கும் போது என்னாகும், இந்த ஸ்ப்ரிங்கு லாக் ஓப்பன் ஆகி விருக்குன்னு இழுத்தோம்னா நம்ம வந்து கையால் சொடுக்கி இழுப்போம் பாருங்கள். அதுக்கு பதில் இதுவே தானாக இழுத்துரும் இந்த ஸ்ப்ரிங்கு. அதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்கு. அது இது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் இருக்குது. இது ரேடியம் லைட்டுன்னு நினைக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மீன் நைட்டில் வந்து நம்ம எங்கேயாச்சும் தண்ணியில் போட்டு விட்டோம்னா மீன் அட்ராக்ஷன் பண்ணி இழுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து எங்கே இருக்குன்னு தக்க எங்கே கிடக்குன்னு நமக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம வந்து தேட தேவையில்ல லைட் அடிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன உருண்டையாக ஒரு ஆறு ரப்பர் மாதிரி ஒரு இதில் கம்பியில் கோத்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸில் இருக்கிற படத்தில் எப்படி இந்த இடத்துல ஆறு வளைய மாதிரி கோத்துருக்காங்க பாருங்கள், அதேமாரி நம்மளும் வந்து கோத்து போடணும். இது வந்து தமிழில் யாருமே இந்த வீடியோ வந்து போட்டதே கிடையாது. நம்ம தான் முதல் தடவை அதை வாங்கி போடுறோம்னு நினைக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகுது என்னன்னு வந்து நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போய் நம்ம தூண்டில் ரெடி பண்ணிப்போம். இந்த இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த நரம்பு வந்து இந்த இதில் விட்டுறணும். விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இருக்கு பாருங்க, இதில் இந்த இது இருக்கு பாருங்க, வந்து இந்த நரம்பு விட்டு நரம்பு விட்டு இதை வந்து இந்த நரம்புக்குள்ளே கொண்டு போயிடணும் பாருங்க. ஓகே, விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணும், இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இழுத்துக்கணும். எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு இழுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து அடுத்த மூணு இதை வந்து இதில் ஒன்று ஒன்று விட்டேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டியை வந்து கோத்தாச்சு. இந்த தூண்டியை பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொன்னால் எங்கள் மாமா தான் வந்து ஆர்டர் பண்ணது. இவங்க தான் எங்கள் கேமராமேன், எடிட்டர், சேனல் ஓனர், அட்மின் எல்லாமே இவங்க தான். தெரியும் மேடம், தெரியும். இதுதான் திரும்ப சொல்லணும்ல, அவங்க தான் ஆர்டர் பண்ணது. இந்த இந்த தூண்டிலாம் நான் பார்த்தே கிடையாது. என்னடா இது, இது போய் தூண்டிலா, இல்லை இவ்வளோ ரேட்டாக சொல்லிட்டு விரண்டுட்டு விடாண்ணா. இது வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் இது எங்கேயுமே கிடைக்கலங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசானு, கிட்டத்தட்ட இது நிறைய வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா அப்பயும் வந்து கிடைக்கவே இல்லை. மெகா டீல் மார்ட்னு ஒரு வெப்சைட் ஆர்டர் பண்ணி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் இது வந்து வந்துச்சு. காசு எடுத்துக்கிட்டாங்க, பட் ஆனால் வந்து இது வந்து வரல. இது வந்து என்ன ஆச்சுன்னா, பேமெண்ட் ப்ராசஸிங்னு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் வரைக்கும் பேமெண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, பேமெண்ட் ரிசீவ் ஆகணும் வந்துச்சு. அதுக்கப்புறம் எதாவது மெயில் போட்டு பார்த்தோம்னா ஒன்றும் வேலை செய்யலை. அதுக்கப்புறம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக 1.5 மாதம் கழிச்சு அது வீட்டுக்கு வந்துச்சு. எவ்வளோ இது? 1500 ரூபா. இல்லை இதோட இதோட ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னா 200 ரூபா தான். இது வந்து என்ன ரீசன்னால 1500 ரூபான்னு வச்சிங்களா, இது கிடைக்கவே இல்லை, ஸ்டாக்கே இல்லை. இது வந்து இம்போர்ட்டட் அப்படிங்கிறதுனால இது வந்து 1500 ரூபா. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட தூண்டி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம 1500 ரூபா தூண்டி ஒன்று வாங்கி வச்சுருந்த பாருங்க. அது இது ஒன்றா வச்சு மிங்கிள் பண்ணியாச்சு. ரெண்டு தூண்டி சேர்ந்து 3000 ரூபா. இப்போ இதை வச்சு என்ன மீன் பிடிக்க முடியும்னு தெரியல. நம்ம வேற ஒரு இடத்துல போய்ட்டு தான் போட்டு மீன் பிடிக்க போகிறோம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீன் பிடிக்கிறதுக்காக வந்தாச்சு. நம்மளோட ஆட்டோமேட்டிக் தூண்டியில் செம்மையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள்ளில் வந்து புழுவை வந்து கோத்தாச்சு. இப்போ நம்ம ட்ராப்பை இழுத்து விட்ருவோம். இப்போ நம்மளோட ஆட்டோமேட்டிக் தூண்டில் போட்டு பார்த்துருவோம். 1500 ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்னு இப்போ தெரிஞ்சிடும். தண்ணி ஓடுற தண்ணி முத டைம் போட்டோம், ஒன்றுமே மாட்டில் தின்னுட்டு போயிடுச்சு. இப்போ ரெண்டாவது தடவை போட்டு பார்ப்போம். வச்சு மாட்டு தானே ஆக்கு ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆகல. போடு அஞ்சா.
அவங்க டபக்குன்னு அடிக்கும் ஓடிட்டே இருக்கும்போது. ஆனா நான் ரெண்டு தான் பார்த்தா போய் சொல்றாங்களா நான் தெரியல. நார்மல் தூண்டில் நார்மல் மாட்டிக்கிச்சு மாட்டிக்கிச்சு தெரியல. ஆஹா சா, ட்ராப் ஓப்பன் ஆகிடுச்சு, இருந்தாலும் எதுவும் மாட்டல. திரும்ப போடுவோம் அதை இழுத்து. போட்டால் மட்டும் போதும், மீன் மாட்டினதுக்கப்புறம் இழுத்தா மட்டும் போதும், அப்படியே கையில் மீன் வந்துடும். ஹேய் அட்டச்சி, முள்ளாயுது அடக்காக்க, யார் ஏதோ பெரிய வெள்ளாக்கு வீடு மாட்டிடுச்சு போல இருக்கு அப்படின்னு நினச்சி. இப்போ போடுவோம், புழு மட்டும் தான் கோத்துருக்குது பாருங்க, எதுவுமே கோக்கல. மற்றபடி போட்டுடுவோமா, இப்போ ஏதாச்சும் மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். இங்கே வந்து மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஆத்தல் நிறையா இருக்குது, அதனால் உடனே போட்ட வேகத்து கொத்துது. சாதா துண்டியில் போட்டால் கூட அங்கே பாரு, எம்ப மீன் போகுது பாரு, ஏன் பெரிய மீன் போகுது பாரு, கொத்துது கொத்துது கொத்துது. லாக்கு ஓப்பன் ஆக போதுன்னு நினைக்கிறேன், கொத்துனுச்சு. ஜோ 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 ஓடிச்சு. அதே ஓடுது ஓடுது ஓடுது, மீன் ஓடிச்சு என்ன பண்றது, கேத்துக்கல இல்லையா தலைவரே? ப்ரோ கீச்சா மீன், கீச்சாவுக்கு இப்போ வீடு வாட்டியிருக்குங்க நமக்கு கேருங்க. ஆமா, இதுக்கு பேரு கீச்சா மீன், நாங்க குப்பத்தை சேர்த்துட்டோம். கீச்சாங்குப்பான்னு கீச்சா மீன், கீச்சா மீன், கீச்சாங்குப்பம், கீச்சாங்குப்பம் நாகப்பட்டினத்துல இருக்கு. அப்படியே ஊர் இருக்கா உண்மையிலேயே? யார் யார் ஊற்றுமா? நாகை மீன் ஓட்டுருக்காரு அவர் ஊரு. ஐயோ உண்மையிலே அவங்க ஊரா? ஐயோ, ரெண்டு மீன் வெற்றிகரமா பிடிச்சாச்சு. இப்ப மூணாவது மீனுக்கு நம்மளோட தூண்டியை போட்டுருவோம், ஆட்டோமேட்டிக் தூண்டில. ஆனா எங்க மாமா அதை விட நிறைய பிடிச்சிட்டாங்க உண்மையை சொல்லுனா. மீன் பிடிக்க தெரியாதவங்க கண்டிப்பா இந்த தூண்டில வாங்கி நீங்க வந்து போடலாம். எப்படி செட் பண்ணு சொல்லிடுறேன். அந்த மேல இருக்கிற ரிங்க, இந்த ஸ்பிரிங்க இழுத்து இப்படி வச்சுக்கணும். அடுத்து இந்த இதை எடுத்து இந்த லாக் இப்படி வந்து இதுல போட்டு விட்டுறணும். இந்த லாக்கை போட்டு விட்டு அப்படியே பொறுமையாக என்ன செய்யணும், தூக்கி அப்படியே தண்ணி உள்ள இறக்கிடணும். மீன் இருக்குது, ஆனால் லாக் ஓப்பன் ஆகலையே. ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ, என்னடாச்சு? சுயநாகத்துக்கு இழுத்துட்டு போனச்சு சல்லுன்னு. மீன் 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 வச்சு. ஐயோ அடிச்சா இல்ல. வாவ், அமேசிங் 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 ஃபுட் கிராப்ஸ் கண்ட்ரீஸ். வாவ் 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 வாவ், வாட் டைம் சேயிங் திஸ் இஸ் ரிடிகுலஸ். வாட் டைப்ஸ் ஆஃப் மீன் இட் இஸ் நண்பனே, அது ஒண்ணு இல்ல, மீன் வாட்டிச்சாமா, அதான் எங்க மாமா அப்படி சொல்லிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் தூண்டியில் பிடிச்சிருக்காங்க, அது நமக்கு சரி வரல. எங்கள் மாமா டே கொடுத்துட்டு நீ பிடிவோமானே. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு ரூபா தூண்டியில் எடுத்தாச்சு கையில், இப்போ நம்ம போடுவோம் வாங்க.
தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் மீன் பிடிச்சு பார்த்துட்டு எப்படி ஆடியே புடுங்க வரலாம் வாங்கலாம்.